அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையே, நாங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பவன் என்ற பெயரில் வீடு கட்டியதும் கிரகப்பிரவேசம் நடத்தியதும் பலருக்கும் தெரிந்திருக்கும். இது குறித்து நாம் வீடியோக்கள் செய்திருந்தோம். இருப்பினும் ஒரு வீடியோ கூட நம்முடைய வீடு குறித்து பதிவிட வேண்டும் என்று தோன்றியது. அன்பர்களே, இந்த இல்லம் எங்களுடைய கனவு இல்லம். இது பார்த்து பார்த்து கட்டியது என்றெல்லாம் சொன்னால் அது சும்மா ஆகிவிடும், பொய் ஆகிவிடும். நமக்கு புனர்பூச நட்சத்திரம் ஆயிற்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியைப் போல். ஆகவே 14 ஆண்டுகள் வனவாசம் தேவை போல் இருக்கிறது. மாறி மாறி வாடகை வீடுகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் ஓட, என் மகன், அப்பா நாம் சொந்த வீட்டுக்கு எப்போது செல்வோம், இப்படி வாடகை வீட்டிலேயே வாழ்க்கை ஓடிவிடுமா என்று கேட்க, சூழ்நிலைகள் சரியாகும் போது பார்க்கலாம் என்று அவனை சமாளித்து 8 ஆண்டுகள் ஓட சூழ்நிலை சரிப்பட்டு வர பணியை தொடங்கினோம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் தொய்வின்றி பணிகள் நடந்து முடிந்தது. வீட்டிற்கு ஸ்ரீ கிருஷ்ண பவன் என்று பெயரை சூட்டினோம். ஆம், என் தந்தை எங்கள் குடும்ப வீட்டுக்கு வைத்திருந்த பெயர் ஸ்ரீ கிருஷ்ண பவன் என்பது. அதையே எங்கள் இல்லத்திற்கும் பெயராக சூட்டிக்கொண்டோம். ஸ்ரீ கிருஷ்ண பவன் என்று பொறிக்கப்பட்ட டைல்ஸை ஆர்டர் கொடுத்து செய்தி வாங்கினோம். வீட்டிற்கு முன்பகுதியில் கிணறு தோண்டினோம். ஆழ்குழாய் கிணறு வேண்டாம், கிணறு தோண்ட வேண்டும் என்று முடிவு செய்து கிணறு தோண்டினோம். வீட்டிற்கு முன்னால் காற்றோட்டமாக வெளிச்சம் படும்படி கிணறு இருக்க வேண்டும் என்று விரும்பினோம். வீட்டின் வாசலுக்கு மேலே கண்ணன் தேரை ஓட்ட அர்ஜுனன் வில்லுடன் அமர்ந்திருக்கும் படம் பொறிக்கப்பட்ட டைல்ஸை பதித்தோம். இதுவும் கேள்வியை ஏற்படுத்தியது. குருக்ஷேத்திர போர்க்களம் போர்க்களத்தின் படத்தை வீட்டில் வைத்தால் சண்டைகள் உருவாகாதா என்று கேட்டார்கள். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எத்ர யோகேஸ்வர கிருஷ்ண எத்ர பார்த்தோ தனுர்தரா தத்ர ஸ்ரீர் விஜயோபூதிர் த்ருவானீதேர் மதர்மமா என்று. வில்லேந்திய விஜயன் எங்கிருக்கிறானோ, யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் எங்கிருக்கிறானோ அங்கு வெற்றி நிச்சயம் என்பது அதன் பொருள். ஆக யோகேஸ்வரனாகிய கிருஷ்ணன் தேரை ஓட்ட வில்லை ஏந்தி கொண்டு தேரிலே நிற்கின்ற அர்ஜுனன் படத்தை வைத்திருக்கிறோம். பாரத மாதா விவேகானந்த படங்களும் டைல்ஸாக பதிக்க வேண்டும் என்று விரும்பினோம், கிடைக்கவில்லை. பாரத மாதா படம் ஃப்ரெண்ட் சிட் அவுட்டில் மாட்டியிருக்கிறோம். சத்ரபதி சிவாஜி என் நாயகன். சிறுவயதிலிருந்தே சிவாஜியின் கதையை கேட்டு கேட்டு சிவாஜி மீது பெரிய ஒரு பற்றே ஏற்பட்டது. அதனால் சிவாஜி படத்தை வீட்டிற்கு முன்னால் பதிக்க வேண்டும், எப்போது வீடு கட்டினாலும் என்ற எண்ணம் மனதில் இருந்தது. அதற்கு ஏதுவாக டைல்ஸும் கிடைத்தது. சிவாஜி படத்துடன் அதை சிட் அவுட்டில் பதித்துள்ளோம். முன்பக்க கதவில் ஓம், விநாயகர் உருவம், கும்பம், திருவிளக்கு போன்றவை பதிக்கப்பட்டது. மயில் குத்துவிளக்கு போன்றவை பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது என்ற காரணத்தினால் வீட்டின் சிட் அவுட்டில் ஜன்னலில் அவை பதிக்கப்பட்டது. ஏற்கனவே சொன்னேன், நான் புனர்பூச நட்சத்திரக்காரன் என்று. மேலும் என் மகன் மிகவும் பெரிய ஆஞ்சநேய பக்தன் என்ற காரணத்தினால் வீட்டில் பூஜா ரூமின் மேல் பகுதியில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் படம் டைல்ஸ் பதித்துள்ளேன். எங்கள் அப்பாவால் எங்கள் மனதில் விதைக்கப்பட்ட ஒன்று ஸ்ரீ கிருஷ்ணன் மீதான பக்தி. அந்த பக்தியின் காரணமாகத்தான் ஸ்ரீ கிருஷ்ண பவன் என்ற வீட்டு பெயர். எங்கள் பிள்ளைகளுக்கும் என்னுடைய மகன் ரோஹித் கிருஷ்ணன், அண்ணன் மகன் ஜெயகிருஷ்ணன், தங்கையின் பிள்ளைகள் அக்ஷித் கிருஷ்ணன், சஷ்வந்த் கிருஷ்ணன் என்று பெயரில் கிருஷ்ணன் நாமம் இடம்பெற்றிருக்கும். எங்கள் இல்லத்திலும் கிருஷ்ணனுக்கு தனி இடம் உள்ளது. பூஜை அறையில் கிருஷ்ணபெருமான், ஆஞ்சநேயர், எங்கள் குலதெய்வம் இசக்கியம்மன் என்று எல்லா கடவுள் உருவங்களும் இடம்பெற்றுள்ளன. எங்கள் இல்லத்தின் பணி மிகவும் சிறப்பாக தடையின்றி நடைபெற பல்வேறு காரணங்களை கூறினாலும், என் மனைவியின் பிரார்த்தனை, என் மகனின் பக்தி ஆகியவை முக்கிய காரணம் என்று நான் நம்புகின்றேன்.
இந்த ஷோகேஸில் சத்ரபதி சிவாஜி, சுவாமி விவேகானந்தர், ஆஞ்சநேயர் படங்களுடன் காளிமலை சித்ரா பௌர்ணமி பொங்காலையை ஒட்டி காளிமலை ட்ரஸ்ட் சார்பில் வழங்கப்பட்ட கேடயம் மற்றும் விஸ்வ சம்வாத் கேந்திரா சார்பில் யூடியூபருக்காக வழங்கப்பட்ட கேடயங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளது. எங்கள் வீட்டின் கிருஷ்ண பக்தியை புரிந்ததாலோ என்னமோ கிரகப்பிரவேசத்திற்கு ஏராளமானோ கண்ணன் படங்களை வாங்கி வந்திருந்தார்கள். வீட்டின் மேலே பால்கனி பகுதியில் லைப்ரரி அமைத்துள்ளேன். என்னுடைய சேகரிப்பு புத்தகங்கள் இந்த லைப்ரரியில் இடம்பெற்றுள்ளன. அன்பர்களே, என் யூடியூப் சேனலை பார்க்கும் நீங்களும் என் குடும்பத்தார்கள் என்பதனால் என் வீட்டை உங்களுக்கு முழுக்க காண்பிக்க வேண்டும் என்று எண்ணியதால் இந்த பதிவு. தொடர்ந்து இணைந்திருப்போம். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.